ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். மாடலிங் டிவி நிகழ்ச்சிகளிலிருந்து சினிமாவுக்கு வந்துள்ள சாக்ஷி அகர்வால். வட மாநிலத்தை சேர்ந்தவள் நான். அப்பா பெரிய தொழிலதிபர், சொந்தமாக பல பிஸ்னஸ் பார்க்கிறார். இன்ஜினியரிங் படித்துள்ளேன், அதில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளேன். எம்பிஏ படித்த போதிலும் அதிலும் தங்கப்பதக்கம்தான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறந்த மாணவி விருது என பல வெற்றி பதக்கங்களை வென்றுள்ளேன். எங்கள் வீட்டில் ஹிந்தியில்தான் பேசுவோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், குஜராத்தி, பஞ்சாபி, ஆங்கிலம் என 7 மொழிகள் இப்போது எனக்கு தெரியும். மலையாளத்தில் ஒரு படத்தில் நடித்தால் போதும், மலையாள மொழியையும் கற்றுவிடுவேன். தமிழ், கன்னடம் மொழிகளை இங்கு வந்துதான் கற்றுக்கொண்டேன். தமிழகத்தில் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேரும் முன் தமிழில் எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்படித்தான் கன்னடமும். சினிமாவுக்கு வந்த பின் கன்னடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது. டிவியில் தமிழ் செய்திகள் கேட்டும் தோழியரிடம் தப்பும் தவறுமாக பேசியும் தமிழ் கற்றுக்கொண்டு விட்டேன். கேட்கும் ஆர்வம் காதுகளுக்கு இருந்தால் எந்த மொழியையும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். கர்நாடகாவில் இன்ஃபோசிஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் பணியாற்றினேன். குடும்பத்தில் சொந்த தொழில் செய்யலாம், எனினும் கேமரா முன் நிற்பது எனக்கு பிடிக்கும். அதனால் பிற வேலைகளை உதறி மாடலிங் துறையில் நுழைந்தேன். இப்போது சினிமாவில் மும்முரமாக நடித்து வருகிறேன். அதில் 1000 ஜென்மங்கள் என்ற படத்தில் ஜிவி பிரகாஷ்குமாருடன் நெல்லை தமிழ் பேசி நடிக்கிறேன். மிகவும் சவாலாக உள்ளது. வட மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் பெண்களை அதிகம் மதிக்கின்றனர், மரியாதையுடன் நடத்துகின்றனர். தாய் தன் மகளுக்கு யாருடன் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். அதுபோல தமிழகத்து தந்தைகள் தங்கள் பெண் குழந்தைகளை தாயைப் போல நடத்துகின்றனர். பொது இடங்களில் பெண்ணை மரியாதையாக நடத்துகின்றனர். வட மாநிலங்களில் இப்படி பார்ப்பது அபூர்வம். இதனால் தமிழர்கள் மீது தனி மரியாதை ஏற்படுகிறது. டிவியில் வந்தாலும் சீரியல்களை பார்க்க மாட்டேன், அதற்கு நேரம் கிடையாது. பொழுதுபோக்கு என்றால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வேகமாக காரில் பறப்பது பிடிக்கும். ஆண்டில் 2 முறை குடும்பத்தினருடன் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.